हेलो मॉमीज इनिंग नम चैनल कुछ सली पिटा अंज मुख्य कारण सरी पड़क पत् यूस्फुला होम रेमडीसा पाकपर वीडियो को मोदल कुछ सली पिटा अंज कामान रीसन क्विका पातरल मुदल कारण इम्यूनिटी सिस्टम इन डेवलपाइट वयस वे सली अटेदा रेडव कारण क्लेमेट चेजन अली पिटिद मूणा कारण आलरे इंफेक्ट आना कुछ विद तूक पड़क वाई नालाव कारण कुमो ये आरची पड़िटेपाटेक वायल पड़े पड़िटेना जेर्म्स वो नया वाई अंजाव कारण हेड वाश् पड़ा सानिटर पड़ा कुूक मूस वाई कंपा कुटर पटा तूकन आना इच्वेशन के एल कु सानिटर तूक न குழந்தைகளுக்கு காஃப் அண்ட் கோல்ட் வந்துட்டா முதல் முக்கியமான விஷயம் அவங்களுக்கு நிறைய நேரம் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி ஃபீட் பண்ணனும் தாய்ப்பால்ல நிறையவே எதிர்ப்பு சக்தி இருக்கு இப்போ ஏதாவது ஒரு கிருமி குழந்தையை அட்டாக் பண்ணியிருந்தா அது அம்மாவை அட்டாக் பண்ணிருக்கும் சோ அம்மாக்கு ஆட்டோமேட்டிக்காவே நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு தாய்ப்பால் வழியா தான் கிடைக்கும் சோ இத கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கணும் குழந்தைக்கு அடிக்கடி ஃபீட் பண்ணனும் फर्स्ट रेमडी पाकल और टी स्पून अलव ओमम अज्वैन एड़े मिधान तील वास वर्तकल इत तम कड़ी जेनरल स्टोर्स कपरमुणी पोटली बैग मारी कटिकल कटिटे कु मूक पकारी काटल कुछ दूर वे काटल पकड़ वूड़ा पकड़ वाला श्वास मुड़ा अभी इलेना तूंगोद पकड़ इत पड़ना नोस थ्रोटल कंजेशन रिलीफ रिलैक्सडा फील पड़वा अत रेमडी कुल्कड़ी आयिल वे मसाज को आयिल एप्ली पड़े ना वीडियो काटें इत एफिवान होम रेमडी इतो फेवरेटन कुछ सली पिछड़ा आयिल वे ना मसाज को सलिए ना अटो इतनी पड़ेद कामिकें कड़ा हीट पड़े रे टी स्पून कड़गे विटकल कड़गे बाडी की हीट तरकूड और टी स्पून अलव ओम रे पू नचद अंजु लवंगों सेत्त नल्ला हीट आनद अड़प अमर्तिरलाम रेडी आयिरुच्चु आयिल इदा कुलिक्किरदुक्कु मुन्नाडी कुळंदैंगळुक्कु उच्चंदल्लिरुंदु काल वरैक्कुम नल्ला मसाज कुडुत्तु वार्म वाटरल कुलिक्क वच्चा कुळंदैंगळुक्कु नल्ला सली अरुत्तु विट्रुम अडुत्त रेमडी पाक्कलाम इदुक्कु ना तेंगाय एण्णै रेंडु टी स्पून एडुत्तिरुक्केन इदुल ओरु मूणु कर्पूरम सेत्तुक्कलाम नम्म सेत्तुट्टु अदु मेल्ट आगुर वरैक्कुम हीट पण्णिक्कलाम इत वो विक्स वेपरप मारे नम्बर वो नले पोटल मूक तेजल तड़वी विटकल विक्स वेपरप कुयस वे यूस पड़कूड़ा इत वो नहीं चिना डबाल स्टोर पड़ी वजकल एपल देवपड़ो अड़ तड़वी विटकल ना सोल एल रेमडियमें ओर ना ट्रे पड़ा उन्होंने ट्रे पड़ी पांग அடுத்த ரெமடி என்னன்னா ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கிறது வந்து நம்ம பெரியவங்க பண்ற மாதிரி பண்ண கூடாது குழந்தைய மடியில வச்சிட்டு ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு கதவை சாத்திட்டு வெந்நீர் இருக்கிற இடத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளி உட்கார்ந்து நம்ம குழந்தைய ஆவி பிடிக்க வைக்கலாம் பக்கத்துல உட்கார கூடாது பக்கத்துல உட்கார்ந்தா குழந்தையால ப்ரீத் பண்ண முடியாது சுவாசிக்க முடியாது ஆவி பிடிக்கிறதுக்கு வெந்நீரோட நீங்க யூகலிப்டஸ் ஆயில் னு கடையில கிடைக்குது அது ரெண்டு சொட்டு கூட விட்டுக்கலாம் அப்படி இல்லனா துளசி இலைகள் கூட வெந்நீர்ல போட்டு ஆவி பிடிக்க வைக்கலாம் அடுத்த ரெமடிக்கு நான் பத்தியல துளசி எடுத்துக்கேன் கொஞ்சம் போல இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவு தேன் இந்த ரெமடி வந்து ஒரு வயசுக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு தான் கொடுக்கலாம் தேன் கலக்கறனால இஞ்சியையும் துளசியையும் கொஞ்சம் நச்சு எடுத்துக்கேன் இத ஒரு வெள்ளை துணியில விரிச்சிட்டு போட்டுட்டு நம்ம இதல ஜூஸ் எடுத்துக்கலாம் பிழிஞ்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இது நமக்கு அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவு கிடைக்கும் இதல ஜூஸ் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தேனையும் கலந்துட்டு குழந்தைகளுக்கு அரை டீஸ்பூன் அளவு காலையில மத்தியானம் சாயந்திரம் மூணு வேளையா கொடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் வேற என்ன ஹோம் ரெமடிஸ் பண்ணலாம் அப்படினு பார்த்தா 6 மாசத்துக்கு மேல் உள்ள குழந்தைகளுக்கு நீங்க பால் பசும்பால் கொடுக்கறதா இருந்தா மஞ்சள் பொடி போட்டு பால் கொடுக்கலாம்
அப்புறம் நேசல் ட்ராப்ஸ் கொடுக்கலாம். அதாவது நோஸில் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா டாக்டர் வந்து நேசல் ட்ராப்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன ட்ராப்ஸ் எழுதி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் வார்ம் சூப் ரசம் எல்லாம் பெப்பர் கொஞ்சம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்த ரெமடி, எக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்கள் குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா நீங்கள் எக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நிறையா ஜிஞ்சர், இஞ்சி, வெள்ளைப்பூடி எல்லாம் ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒப்பீனியன்ஸ், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, எஸ்பெஷலி நியூ பேரண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.